ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேட்ச் ஒர்க் டிசைனர் நெக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக் டிசைன் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இங்கே கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது நெக் வந்து ஃப்ரண்ட்டு குர்த்தியில் ஃப்ரண்ட்டில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ்க்கு நான் எடுக்கிறேன். ஸோ நான் கேன்வாஸ் லென்த் வந்து 20 இன்ச்சஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ்ஸு. இது வந்து பேட்ச் ஒர்க்கு. ஸோ நெக்கு இதே மாதிரி வித்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கேன்வாஸில் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்கு வித்து வந்து நான் வந்து 3 இன்ச்சஸ் எடுக்கிறேன். 3 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெப்த்து வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 7 இன்ச்சஸ் வந்து டெப்த் எடுத்திருக்கேன். நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து 17 இன்ச்சஸ் லென்த் வேணும். ஸோ 17 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வி மாதிரி எடுத்துக்கிறேன். வி மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம 1/4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த 17 இன்ச்சஸ்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் வந்து 0.2 தான் எடுக்கிறேன். ஸோ 0.2க்கு கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ணுறோம். ஸோ சென்டரில் வந்து ஓப்பன் வர மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இங்கே வித்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட வித்து வந்து 1.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து வித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ 1.5க்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி இதே மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு வி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு இதே மாதிரி 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் இந்த ஒரு பாட்டு வந்துடும். ஸோ இது வந்து செகண்ட் பாட்டு. ஸோ இதுக்கே வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதே ஷேப்பை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து வேறு கிளாத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இது வந்து மெயின் பீஸில் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் வந்து நான் வந்து இந்த டோரி வச்சு தான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி டிசைன் பண்ணுறது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இந்த ஷேப்பில் கட் பண்ணி இது ஒரு வந்து ஒரு செப்பரேட் பார்ட் எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ கேன்வாஸ் வந்து கட் பண்ணிடலாம். நெக்கு கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு நெக் வந்து இங்கேருந்து பேட்ச் ஒர்க் வந்து நெக் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை நம்ம வந்து இனி வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங் பீஸில் வந்து நான் இது வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பீஸு. ஃபஸ்ட் பீஸ் வந்து நம்ம வந்து 3 இன்ச்சஸ் வித்தில் வந்து நெக்கு ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த சைட் 3 இன்ச்சஸ், இந்த சைட் மொத்தம் டோட்டலாக 6 இன்ச்சஸ் வித்து. அண்ட் செகண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 இன்ச்சஸ்க்கு அப்புறம் 1.5 இன்ச் போயிருக்கு. ஸோ வந்து மொத்தம் 4.5 இன்ச்சஸ். ஸோ செகண்ட் பீஸ் வந்து 4.5 இன்ச்சஸில் வந்து வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து பேட்ச் ஒர்க்கு. இது வந்து மெயின் பீஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பீஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட பாட்டமோட இதில் தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இது இந்த பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இந்த நெக் வந்து இதே ஷேப்பில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இந்த 3 இன்ச்சஸ் வித்து நெக்கு.
அண்ட் இங்கே வந்து இந்த பார்ட் வந்து செகண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து மெயின் பீஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பார்ட்டில் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பார்ட் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு வந்து நம்ம இந்த பார்ட் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மெயின் பீஸ்லேயும் நம்ம வந்து இந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் வைக்கிறோம், பாட்டத்தோட பீஸ் வந்து வைக்கிறோம். இந்த ரெண்டு பீஸ் வந்து இந்த சைடு வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, மெயின் பீஸ்லேயும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் பீஸ்லேயும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டரில் இப்போ ஓப்பன் இருக்குது. ஸோ நமக்கு நெக்கோட வித்து எவ்வளோ, நெக்கோட டெப்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இது வந்து சென்டரில் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சென்டரில் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த பார்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸாக வச்சுட்டு நம்ம வந்து நெக்கோட உங்களோட டெப்த் எவ்வளவோ, எனக்கு 7 இன்ச்சஸ் வேணும், கரெக்டாக என்னோடய 7 இன்ச்சஸ் இங்கே வருது. இந்த பார்ட் வந்து நான் வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். இது க்ளோஸ் பண்ணும்போது இது க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி நான் நெக் டிசைனில் வந்து அப்படியே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணும்போது இதோட வந்து லேஸும் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். சென்டரில் வேறு பீஸ் வந்து இங்கே வந்து சென்டரில் வேறு பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நம்ம இங்கே வந்து 1.5 இன்ச்சு தான் வந்து கேன்வாஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த கேன்வாஸோட இதில் வந்து கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து 1.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக இதுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இது ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இதோட சென்டருக்கு வந்து சென்டரில் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 3 பீசஸ் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இங்கே வந்து சில்வர் கலரில் எடுத்திருக்கேன் அண்ட் தென் சென்டரில் வந்துட்டு ஆரஞ்சு கலரில். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி 3 பீசஸ் எடுத்துகிட்டு இந்த ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் வந்து நம்ம இந்த இடத்துல சென்டரில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்படி வந்து ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நாட் வந்து இந்த மாதிரி போடுவோம். ஸோ இதை வந்து இப்படி க்ராஸாக நாட் போடுவோம். ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து க்ராஸாக நாட் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ த்ரெட்டு வந்து 2, 2, 3 நான் வந்து இங்கே 3 லேயர் எடுத்துருக்கேன். இங்கே 3 லைன்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போ 2 லைன்ஸ்னால் 2 லைன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இது கொஞ்சம் கூட நல்லா திக்காக இருக்கிற மாதிரி 3 லைன்ஸ் எடுத்துருக்கேன். 3 லைன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த சைடு 3 லைன்ஸ் இருக்குது, இந்த சைடு 3 லைன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படியே வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி க்ராஸாக கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு வந்துக்கலாம். க்ராஸாக கொண்டு வந்துட்டு இதை நல்லா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் டைட்டாக கொண்டு வந்து இதை வந்து இந்த மாதிரி இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆகும். ஸோ இது ரெண்டு இந்த மாதிரி பார்த்த மாதிரி வைக்கணும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த 1.5 இன்ச்சஸ்க்கு தள்ளி 1.5 இன்ச்சு நம்ம இங்கே இருக்கோம், அது தள்ளி போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை வந்து நல்லா டைட்டாக இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் இதே மாதிரி நம்ம க்ராஸாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து கீழே போகிற மாதிரியும் ஒன்று வந்து இப்படி மேலே வைக்கிற மாதிரியும் நம்ம க்ராஸாக கொண்டு வந்துக்கலாம். க்ராஸாக கொண்டு வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா டைட்டாக ரவுண்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ டைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி பார்க்குற மாதிரி நம்ம வச்சு இதே மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் இந்த சைடு அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம வந்து ஃபுல்லாக இதே மாதிரி க்ராஸாக வச்சு எண்டு வரைக்கும் 2 சைட்ஸுமே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எண்டு வந்து இங்கே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பேட்ச் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இனி இதை மெயின் பீஸில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் பீஸில் நீங்கள் இப்படியே இதே மாதிரி வச்சுட்டு ஸோ நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு தான் வந்து இது வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச்சிங்கில் வந்து இதை நம்ம இப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு கரெக்டாக நம்ம இப்படி வச்சு செட் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த கர்வெலாம் கரெக்டாக வச்சுட்டு
பின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா இப்படி அந்த 1.5 இன்ச்சஸில் வந்து இப்படி வச்சு வந்து பின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடில் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்லாம் வர மாதிரி நமக்கு வந்து நெக் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் இனி வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் பீஸோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இனி சுடிதார் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கப்போ இப்போ வந்து நெக் வந்து நமக்கு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன் கிடைச்சிருக்கு. பார்க்கும்போது நமக்கு வந்து ரெடிமேட் ஸ்டைலுக்கும் நமக்கு கிடைக்கிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.